ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத நாம் சிந்திக்க இருப்பது நாம் சென்ற அமுத மரம் காக்க மரம் நம்மை காக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மகாபாரதத்திலே மரங்களின் சிறப்பு பற்றி அனுசாசனிக பருவத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சில சுபாஷிதங்களைப் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் ஸ்தாவராணம் ச பூத்தானா ஜாதய ஷட் பிரகீர்த்திதா விருக்ஷகுல்ம லதா வல்லி பக்ஸராஸ்திருண ஸ்தாவராணாம் ஸ்தாவராணம் ச பூத்தானம் ஜாதயः ஷட் பிரகீர்த்திதா விருக்ஷ குல்ம லதா வள்ளி தொக்சார திருண அதாவது இங்கு ஆறு வகையான தாவர உயிரினங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன அவை முறையே மரங்கள் குல்ம அதாவது தருப்பை புல் போன்ற அடர்ந்த புதர்கள் மேலும் லதா மரத்தில் படரும் கொடிகள் அது அல்லாமல் வள்ளி தரையில் படரும் கொடிகள் பரங்கி பூசணி தர்பூசணி போன்றவைகள் மேலும் மூங்கில் போன்றவை மற்றும் சாதாரணமாக தரையில் வளரும் அருகும்புல் போன்றவை என ஆறு வகையாக இங்கு கூறப்பட்டுள்ளது மேலும் ஏதா ஜாத்தியஸ்து விர்சா தேஷாம் ரோபே குணாஸ்திமே கீர்த்திச்ச மானுஷே லோகே பிரேத்தியசைவ ஏதா ஜாத்தியஸ்து ரோபே சைவ பலம் சுபம் அதாவது மேற்சொன்ன தாவர இனங்களில் மரங்களை நடுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் இங்கு கூறப்படுகின்றன மரங்களை நடுபவர் இவ்வுலகில் என்றும் நிலைத்திருப்பார் இறந்த பிறகும் அவர் நல்ல பலன்களை பெறுவார் என்கிறது இந்த சுபாஷிதம் இதை பற்றி விரிவாக அடுத்த அமுத சிந்திப்போம் நன்றி வணக்கம்